ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த விண்டருக்கு ஏற்ற மாதிரி ஒன் பாட் ரசம் சாதம் குக்கரில் ஈஸியாக சுட சுட ரசம் சாதம் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஒரு அரை அழகு அரிசி, அதுக்கு ஒரு குழி கரண்டி துவரம்பருப்பு, ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி அரைக்கு ரெண்டு, ஒன்றுக்கு நாலு தண்ணி, அரை டம்ளர் அரிசிங்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த அரிசி பருப்போட ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதோடவே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ்வலாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா சாம்பார் பொடி, அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதோட நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரசம் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், மிளகா வத்தல், கருவேப்பிலை, உங்களுக்கு கார்லிக் பிடிக்கும்னா அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா தாளித்து, உங்கள்கிட்ட ரசப்பொடி இருந்தால் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிளகு ஜீரகத்தை மிக்சியில் பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை இந்த புளி தண்ணியில் இந்த தாளிப்பை சேர்த்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது 2 விசில் ஆகி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சாப்பாடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி, ரசப்பொடி, தாளிப்புலாம் இருக்குல்ல அதை போட்டுட்டு ஃப்ரெஷ்னஸ்க்காக இன்னொரு அரை தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து இந்த வெந்த சாதத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைனா எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டு ரசம் சாதம் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா சுட சுட நல்ல டேஸ்டியான ரசம் சாதம் ரெடி நமக்கு. இதை நம்ம அப்பளம், வடம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரையோடு சேர்த்து சாப்பிடலாம். இந்த விண்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஈஸியாகவும் பண்ணிடலாம்.